நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் இருக்கணும் அவங்களுக்கு. எஸ்பெஷலி இந்த படத்தில் ரெண்டு பெரிய பீக், அதாவது பாரதிராஜா சாரும் இளையராஜா சார் இந்த படத்தில் கோஆர்டினேட் பண்ணி ஆஃப்டர் 31 இயர்ஸ் தேர் ஜாயினிங் திஸ் ஃபிலிம். ஸோ இட்ஸ் லைக் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் நான் இந்த அவங்க படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் ஃப்ளைங் இன் த ஸ்கை. ஸோ என்னால் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஸோ இந்த படத்தில் எல்லாரோட ஒர்க்கும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ரக்ஷனா அண்ட் நக்ஷா, என்னோடய டிஓபி வாஞ்சிநாதன் சார், எடிட்டர் தியாகு, அப்புறம் ஷோபி மாஸ்டர், தினேஷ் காசி, ஃபைட் மாஸ்டர், காஸ்ட்யூம் டிசைனர் வாசுகி மேம், எல்லாரோட ஒர்க் ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு இந்த படத்தில். கோஆர்டினேட் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த மூவி கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ சாங்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இனிமேல் நீங்கள் பார்த்து வியூவர்ஸ் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும்னு நான் விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக டேக் இருக்கும், பட் டைரக்டர் கொடுத்த கம்ஃபர்டபுள் அந்த ஜோன், அந்த கம்ஃபர்ட் ஜோன்னால் எனக்கு வந்து போக போக ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு பெருசாக டேக் எடுத்த மாதிரி அப்போமா எனக்கு தோணவே இல்லை. அதுக்கப்புறமா ரொம்ப என்ஜாய் பண்ணி கேரக்டர் குண என்னை இன்வால்வ் பண்ண வச்சார் சார். ஸோ அதனால் எனக்கு த்ரூ அவுட்டாக ஒரு க்ளீன் அண்ட் கிளியராக இது முடிஞ்சிருச்சு என்னோடய ரோல் இதில். இது வந்து சாரோட ஒர்க் பண்ணுற மூவியில் ஒர்க் பண்ணுறதுன்றது அது இட்ஸ் லைக் எ ட்ரீம் கம் ட்ரூ தான். ஸோ அது அந்த இதுலேருந்து நான் இன்னும் வரல, அந்த டைலமோலேருந்து நான் இன்னும் வரல. ஸோ அவர் ஒரு பெரிய பீக், ப்ளஸ் பாரதிராஜா சார் அவரும் ஒரு பெரிய பீக். ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி இந்த மூவியில் பண்ணும்போது எனக்கு இது கிடச்சிருக்க ஒரு கிஃப்ட் தான். ஆக்சுவலி ஐம் ஸோ பிளெஸ்டு. செட்டில் சார் வந்து ரொம்ப கூல். ஆக்சுவலி வந்தோடனே உட்காந்து எல்லாருக்கூடையும் கூலாக இருப்பார். ஷார்ட்னா அவர் பாட்டு டப் டப்புன்னு பண்ணிவிட்டு அவரோட அப்படியே கிளம்பிடுவார். பட் எங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் ஷார்ட்டுக்கு முன்னாடி, வந்து ஏர்லியாகவே வருவார் செட்டுக்கு. நாங்களாம் அவரை பார்த்து கற்றுக்கணும், எங்களுக்கு முன்னாடிலாம் வருவார் வந்து வெயிட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இந்த வயசுலேயே அவர் பண்ணுறது. எங்களை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் அவரோட பழைய மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெரிய ஃபேன் அவரோட, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர். ஸோ அவரோட மூவிஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணி அதை பற்றி பேசி ரொம்ப நல்லா போச்சு. ஹாய் ஜெம் டிவி, இது நக்ஷா சரண். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு மார்கழி திங்களோட ட்ரெய்லர் லான்ச்சில் வந்திருக்கோம். ஆஃப்டர் அ லாங் ப்ராசஸ் அட் லாஸ்ட் வீவ் கம் டு ஷோ யூ கைஸ் வாட் வீவ் மேட். இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ராஜா சார், மனோஜ் பாரத் ராஜா சார், மனோஜ் சாருக்கும் டைரக்டோரியல் டெபியூ. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. அண்ட் டோட்டல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எனக்கு, ஷாமுக்கு, மாலவிகாக்கு, அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன் டியூரிங் த செட். ஸோ யா, அதெல்லாம் கேமராவில் வந்திருக்கோம் நான் எக்ஸ்பெக்ட். ஸோ யா, வெயிட்டிங் ஃபார் இட். ராஜா சார் கூட ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஒரு ட்ரீம், எல்லாருக்குமே ட்ரீம். இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட லைக் எப்படா ஒர்க் பண்ணலான்னு யோசிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் மூவி ராஜா சாரோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் எல்லா சாங்ஸும் அமேசிங்காக டர்ன் அவுட் ஆயிருக்கு. அண்ட் மார்கழி திங்கள் அந்த டைட்டில் வச்சே அவர் வந்து சாங் போடுவார், என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு சாங்குன்னு போடுவார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் கேரக்டர் அதான் ஒருத்தங்க கேட்டுட்டு இருந்தாங்க, மார்கழி திங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, டீசர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்குன்னு. என்னோடய கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா தனியாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க மாட்டேன் படத்தில். ஸோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டேர்ன் கொடுத்துருக்காங்க கேரக்டரில். ஐ திங்க் தட் ஆஸ் அன் ஆக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா இந்துச்சூடன். நான் மார்கழி திங்கலில் டெபியூ ஆக்ட்ரஸ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது என்னோடய முதல் படம். அது மட்டும் இல்லை, பாரதிராஜா சார், இளையராஜா சார் 31 இயர்ஸுக்கு அப்புறம் சேர்ந்து பண்ணுற படம் எங்களோட படம் தான். ஸோ அப்படி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லும்போதே. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மொத்தம் என்னோடய டீம் இஸ் அன் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக் டீம். ரொம்ப ஃபன் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.